தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள அறிவிப்பை ரத்து செய்துவிட்டு புதிய அறிவிப்பு வெளியிட கோரிய வழக்கில் ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவர் பதிலளிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு அறிவிப்பை கடந்த பிப்ரவரி 28 வெளியிட்டது. இதில் SC ST வகுப்பைச் சேர்ந்தவர்கள் பட்டப்படிப்பில் குறைந்தபட்சம் 45% மதிப்பெண்களுடன் கல்வியியல் பட்டத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தனர். இதனை எதிர்த்து புதுக்கோட்டையைச் சேர்ந்த செல்வி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதில் தேசிய ஆசிரியர் கல்விக் கழகத்தின் விதிப்படி SC ST வகுப்பைச் சேர்ந்தவர்கள் குறைந்தபட்சம் 40% மதிப்பெண்கள் பெற்று கல்வியியல் பட்டம் பெற்றிருந்தால் ஆசிரியர் தகுதி தேர்வை எழுதலாம். ஆனால் ஆசிரியர் தேர்வு வாரியம் தற்போது வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி பட்டப்படிப்பில் குறைந்தபட்சம் 45% மதிப்பெண்களுடன் கல்வியியல் பட்டத்தை பெற்றவர்களே ஆசிரியர் தகுதி தேர்வினை எழுத முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. இதனால் SC ST வகுப்பைச் சேர்ந்த பலர் ஆசிரியர் தகுதி தேர்வை எழுத இயலாத நிலை தற்போது உருவாகியுள்ளது. எனவே பிப்ரவரி 28 ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள அறிவிப்பை ரத்து செய்துவிட்டு SC ST வகுப்பினர் குறைந்தபட்சம் பட்டப்படிப்பில் 40% மதிப்பெண்களுடன் கல்வியியல் பட்டத்தை பெற்றிருந்தால் ஆசிரியர் தகுதி தேர்வை எழுதலாம் என்ற புதிய அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன் இதுகுறித்து ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை வரும் April 24 ஒத்திவைத்துள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது. இந்த வழக்கின் தீர்ப்பு என்னவாகும் என்பதை விரைவில் தெரிந்து கொள்வோம். மேலும் தொடர் செய்திகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.